வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல நடிகர் கார் விபத்தில் சிக்கி அவருடைய தற்போதைய பரிதாப நிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விபத்தில் அப்பளம் போல் நொறுங்கிய நடிகர் சம்பத் ராமின் கார் நடிகரின் தற்போதைய நிலை என்ன, வாங்க பார்க்கலாம். நடிகர் சம்பத் ராமின் கார் விபத்துள்ளாகியிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான வில்லன் நடிகராக திகழ்பவர் தான் சம்பத் ராம் அவர்கள். இவர் பெரும்பாலும் படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் தான் நடித்து வராரு. துஷான் ஒளிபரப்பான எத்தனை மனிதர்கள் என்ற சீரியல் மூலம்தான் மீடியாவுக்குள்ளே நுழைந்தார். அதன் பின்பு இவர் ஸ்டண்ட் நடிகராகவும் தமிழ் சினிமா உலகில் நுழைந்தார். அடுத்து இவர் 1999 சங்கர் இயக்கத்தில் வெளியாகியிருந்த முதல்வன் படத்தில் ஷஃபின்ஸ் பெற்ற ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருந்தார். இந்த படத்தின் மூலம்தான் மக்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இவர் வல்லரசு, உன்னைக்கொடு என்னை தெருவின், பெண்ணின் மனதை தொட்டு, தீனா, தவசி, ரெட்டு, ரமணா, ஆஞ்சநேயா, ஜனா, வசூல்ராஜா, எம்பிபிஎஸ், செல்லமே, திருப்பாச்சி போன்ற பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அதோடு இவங்க அதிகமாக திரைப்படங்களில் போலீஸ் கதாபாத்திரத்தை தான் மிரட்டியிருக்கிறாரு. பார்ப்பதற்கு இவருக்கு முரட்டுத்தனமான தோற்றத்திலும் அதிக உயரத்திலும் இருப்பதாலோ போலீஸ் கதாபாத்திரம் கொடுக்கப்படுகிறது. இதுவரை இவர் 75 மேற்கப்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் இயக்கினிருந்த இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியாகியுள்ள தங்கலான் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் சம்பத் அவர்கள் நடிச்சிருந்தார். கேஜிஎஃப்ல இருந்து பூர்வக்குடி தமிழர்கள் வரலாற்று பேசும் வகையில் இந்த படம் உருவாகியிருந்தது. இந்த படத்தில் பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி, ஹரி, பிரிட்டிஷ் மாளவிகா, டேனியல் என பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தான் தயாரித்திருந்தது. இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைத்திருந்தார். இந்த படம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வந்தது. அது மட்டுமல்லாமல் பிரபலங்கள் பலருமே தங்கலான் படத்தை பார்த்து பாராட்டி வராங்க. இவங்க தமிழ் மொழி மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அதோடு இவங்க வெப்சீரியல்ஸில் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் நடிகர் சம்பத் காரினுடைய கார் விபத்தாகி உள்ளாகியிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இவருடைய உடல்நலம் குறித்து பல்வேறு கருத்துகள். சென்னை கிண்டி அருகே சம்பத் ராம் கார் வந்து கொண்டிருந்த போது அவ்வப்போது பின்னால் வந்த லாரி இவருடைய காரில் மோதி லாரி வந்த வேகத்தில் காரின் பின்பக்கமே மோதியால் அப்பளம் போல் நொறுங்கியிருக்கிறது. ஆனால் காரில் உள்ளே இருந்தவர்கள் பெரிதாக அடி ஏற்படவில்லை. சின்ன காயங்களுடன் எல்லாருமே உயிர் தப்பியிருக்காங்க. தற்போது அவர்கள் சிகிச்சை பின்பு நலமுடன் இருக்கிறதாக சம்பத் அவர்கள் ஒரு வீடியோவில் வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.